உள்ள எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணுமே, ஹார்ட் ஓடணும், பிளட் ஓடணும், நீ சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவ, ஜீரணம் ஆகணும், எல்லா செல்ஸுக்கும் சுகர் போகணும், எல்லாமே இருக்க, எல்லாம் ஒர்க் ஆகி ஆகணும். உயிர் வந்து நிறைய ஆட்டம் ஆடும் உள்ள, உயிர் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுது, போன ஜென்மத்து சமாச்சாரத்தெல்லாம் இழுத்துன்னு வருது போய், உயிர் கூட ஒரு சில சமயத்தில் ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணிட்டு வெளியே போய் உள்ளே போயிட்டு உள்ள வரும். மென்டல் பெட்டிக்குன்னு ஒன்று இருக்குமா, ஃபிசிக்கல் பெட்டிக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த பெட்டிக்கு செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இன்டர்நேஷ்னல் அரீனாவில் இருக்கிற அந்த ஹார்டு கோர் பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்குள்ள வராங்க. வணக்கம் நேர்களே, டாக்டர் சி கே நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அவர் ஏதாவது நம்மளை திட்ட தான் போகிறாரு, நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆ சார், எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அது எல்லாமே சொல்லிட்டீங்க, அக்ரீட் 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 எதுவுமே டினை பண்ணல. இப்போ நான் வந்து இந்த ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இதை மாதிரி இந்த ஸ்லீப் டிஸார்டர் சார், ப்ராப்பரான தூக்கமே வரல சார் அவங்களுக்குலாம், தூக்கமே இல்லைன்றாங்க. விடிய விடிய முயற்சிட்டு இருக்கிறவங்களாம் நானே பார்த்துருக்கேன் சார், சரியாக தூக்கம் இல்லை. அப்புறம் வந்து நைட் தூங்காமல் பகலில் தூங்குறாங்க. அப்புறம் தூக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே தானாகவே வந்து கண்ணு முயற்சிடுதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா லேட் நைட் தூங்குறாங்க, இல்லை விடியற் காத்தால் தூங்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்குமா சார், இதுக்கு என்ன ரீசனு? தூக்கம் வந்து மனுஷனுடைய ஒரு பொக்கிச்சம்மா. உங்கள் ஒரு ஒரு மனித வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தி லக்ஜூரியஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஸ்லீப்பா சார், ஒன் ஆஃப் த லக்ஜூரியஸ். மூணு தாம்மா ஹை லக்ஸுரி. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, ஓகேயா, நல்ல வெரைட்டி அறுசுவை உணவுகள், அது ஒரு லக்ஸுரி. என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் கட்சியில் அங்கே உணவுக்கு வந்து தான் ஆகணும். ஆமாம் சார். அடுத்தது செக்ஸு, அதுக்கு அடுத்தது இந்த லக்ஸுரி அது தூக்கம். தூக்கம் வந்து இல்லைனாலே முடிஞ்சிடுச்சு, ஒரு கவலை ஆகிடுவான் மனுஷன், பயங்கரமாக கவலை ஆகிடும். தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு இதுதான், ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தினா நீ வந்து மயங்கி தான் கிடப்பிய தவிர தூங்கலாம் மாட்டேன். அது வந்து உன்னுடைய நர்வஸ் சிஸ்டத்தை எடுத்துன்னு போய் டொசைல் ஆக்கி நம்மாக்கிடும். ஒரு மரத்து போன ஸ்டேஜ் அது. ஓகே, அது தூக்கம் கிடையாது. எழுந்தினா அது தூக்கம்ன்றது உயிர் சம்மந்தப்பட்டதுமா. ஓகே, அது உடல் சம்மந்தப்பட்டதே கிடையாது. அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் சயின்ஸில் விவரிக்கவே முடியல இது வரைக்கும். எப்படி அந்த சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுதுன்னே அவங்களால படிக்க முடியல. ஓகேயா, இப்போ ஒரு ஆராய்ச்சியில் எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போது பிரெயினை சுற்றி செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது, பிரெயினை சுற்றி இருக்கும், ஸ்பைனல் கார்டு உள்ள சுற்றி இருக்கும் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், கரெக்டுங்களா? கரெக்டு சார். அந்த செரி இப்போ உள்ள வந்து பீனியல் கிளாண்ட் இருக்குது பிரெயினுக்குள்ள, அது அது மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெலட்டோனின் வந்து பிரெயினில் இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் போகணும், ஷட் டவுன் ஆகணுமே. எத்தனை கோடி செல்லுக்கு தாங்க இது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு வந்துடுது. பிரெயினை சுற்றி அது ஃபுல் ஃப்ளூயிட் இருக்குது இல்லை, அதில் ஸ்ப்ரெட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகிடுது அப்படின்னு பார்க்குறாங்க. புரிஞ்சிச்சா? சரி, அதுதான் ஷட் டவுன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டமக்லேயும் வந்து ஒரு பர்டிகுலர் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாஸ் இருக்கு, இது வந்து மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து உனக்கு வேகஸ் நர்வ் வழியாக பிரெயினுக்கு போகணும், இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த தூக்கத்துக்கு. ஓகேங்களா? சரி. பட் தூக்கம்ன்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும், இது ஒரு கணக்கு இருக்குல்ல? ஆமாம் சார். 8 மணி நேரம் தூங்கு, 6 மணி நேரமாவது மினிமம் நீ தூங்கணும். ஆமாம் சார், மினிமம் 6 ஹவர்ஸ் சொல்றாங்க சார். இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சிடறோம். அது வந்து மனுஷனுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம், கிரகச்சாரம் இதுக்கேற்ற மாதிரி மாறும்மா. அது மாறும். எப்படி வந்து நம்ம இதெல்லாம் பச்சிடறோம், மினிமம் 8 ஹவர்ஸ் தூங்கணும், இல்லை அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆகுது தூங்கியிருக்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் பச்சு ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். உடனே என்ன ஆகுது, ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, நான் 3 மணி நேரம் கூட தூங்கலை அப்படின்னோடனே
மனசு கவலை வந்துடுது. ஐயோ டெய்லி 8 மணி நேரம் தூங்கணுன்றாங்களே, நம்ம வந்து 3 மணி நேரம் தானே தூங்குறோம், 4 மணி நேரம் தூங்குறோம், முந்தானத்தை பார்த்தா 2.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம், நம்மளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிடுமோ, இப்படிலாம் உங்களுக்கு மனக்கவலை வந்துடும். மனக்கவலை வந்ததுன்னா கொஞ்சம் நஞ்சம் தூங்குறது, அந்த 3 மணி நேரமும் தூங்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஓகே, சரி. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோன்றதை பொருத்தம் இருக்குது. தூக்கம்ன்றது முழுக்க முழுக்க உயிர் சம்மந்தப்பட்டது. இப்போ தூங்கும் போது நம்ம ஷட் டவுன் ஆயிடுறோம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகி பேராசிம்பத்தட்டிக் டேக் ஓவர் ஆகிடுது. உள்ள எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணுமே, ஹார்ட் ஓடணும், பிளட் ஓடணும், நீ சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன், ஜீரணம் ஆகணும், எல்லா செல்ஸுக்கும் சுகர் போகணும், எல்லாமே இருக்க, எல்லாம் ஒர்க் ஆகி ஆகணுமே. அவ்வளோ பெரிய யூனிட் ஆச்சு அது. கண்டிப்பாக சார், சின்னதாக ஒரு 70 கிலோ 80 கிலோ இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிஸ்டம் உள்ள, அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணுமே உங்களுக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள எல்லாம் வேலை செய்யணும். பட் எது தூங்குறோம்? ஹார்ட் தூங்கலை, லங்ஸ் தூங்கலை, ரத்தம் தூங்கலை. புரியுதா? புரியுது. அப்ப என்ன தூங்குது? கண்ணை மூடிட்ட, காது கேட்கல, ஓகேயா, மூக்கு வேலை செஞ்சுதான் எதுவும் மூச்சு விட்டுனுக்குற, ஓகேயா, வாய் மூடி இருக்கு, எதுவும் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, நாக்கினுடைய சுவை எதுவும் தெரியல, ஓகே, சரி. பட் மிச்சம்லாம் வேலை செஞ்சுருக்குது, மிச்சம்லாம் வேலை செஞ்சுக்கிறது உனக்கு தெரியல, முடிச்சிருந்தாலும் உனக்கு தெரியாது, அது வேற. ஓகே, சரியா? இப்போ பிரெயின் எப்படி ஷட் டவுன் ஆச்சு? ஆனால் பிரெயின் ஷட் டவுன் ஆச்சு நீ நினச்சினுக்குற, அங்கேயும் எல்லாம் வேலை செஞ்சுருக்குது. ஆமாம் சார், அதான் கனவு வருதா சார்? அப்போ அங்கேயும் மொத்தம் ஏங்கி கொண்டு தான் இருக்குது. அங்கே அந்த திங்கர் நெவர் ஸ்டாப்ஸ், எஸ் ஓகேங்களா, எஸ் ஜெயகிருஷ்ணமூர்த்தி எங்கே கொண்டாந்து கொடுக்குறாருன்னா, திங்கர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டீப் அப்படின்னு வர. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த திங்கர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த எண்ணங்கள் அது வந்து ஸ்பைனல் கார்டு கொடுக்குற ஆகாயத்திலிருந்து ட்ரிகர் ஆகினே இருக்குது. அது மேலே வந்து பிரெயினில் வந்து கார்டெக்ஸுக்கு வரும்போது அது உதயமாகுது. ஓகே, எண்ணமா, ஓகே சார், அது வந்து தான் இருக்குது. நினைவு நிலை தான் உனக்கு, நீ கான்ஷியஸாக இல்லை, பட் வேற ஏதோ அன்கான்சியஸ் சப்கான்சியஸ் ப்ரீ கான்சியஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னமோ ஓடுது உள்ள. அது உன் மெமரியில வந்து நீ ரீகால் பண்ற அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா கனவு, ரெஜிஸ்டர் ஆகலன்னா நீ ரீகால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒரு கனவு காண்ற, எங்கேயோ போற மாதிரி, யாரையோ பாக்குற மாதிரி எல்லாம் ஏதோ கனவு காண்ற, அது எழுந்து பார்த்தா ஞாபகம் இருக்கு. சரி சார், ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் வருதே சார், அதெல்லாம் எப்படி? சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் எப்படின்னா வந்து, இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட இதுமா. உயிர் வந்து நிறைய ஆட்டம் ஆடம் உள்ள, உயிர் என்னென்னமோ வேலைலாம் பண்ணுது. போன ஜென்மத்து சமாச்சாரத்தெல்லாம் இழுத்துன்னு வருது போய், உயிர் கூட வந்து சில சமயத்தில் ஆஸ்ட்ரோ ட்ராவல் பண்ணிட்டு வெளியே போய் உள்ளே போயிட்டு உள்ளே வரும், அதெல்லாம் வேற இருக்கு. டிசார்டர்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசார்டர் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை சரி கிடையாது, அதனால தான் இந்த டிசார்டர் வருது. ரசாயன மாற்றம் ஏற்பட்டுடும், நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றது, தவறான உணவு பழக்கங்கள், குடிப்பழக்கம், இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டமக்கினுடைய அந்த அசிடிக் கண்டிஷன் வேரியேஷன்லாம் மாறிப்போகுது. உங்களுக்கு ஸ்டமக்கில் இருக்கிற லாக்டோபாசிலஸ்லாம் அழிஞ்சு போகுது, அப்போ மெலட்டோனியன் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அசிடிக் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டமக்கு, அந்த ஸ்டமக் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே தூங்க முடியாது. கேஸ்ட்ரோடைய பேலன்ஸ் வந்து அந்த ஜீரண மண்டலத்தினுடைய சமதளம் சமநிலை தூக்கத்திற்கு மிக இன்றியமையாததாக ஒன்று அமைகிறது. உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஜீரண மண்டலத்தினுடைய வேறுபாடுகள் நிறைய இருந்ததுன்னா உன்னை தூங்க விடாது. இப்போ அசிடிக் கண்டிஷன் வந்து ஒரு ஒரு லிக்விட் வந்து தூக்கிடுச்சு மேலே, அச்சு எழுப்பிடும் உன்னை. ஆமாம் சார், கரெக்டாக. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, தூக்க மாத்திரை போடுறவங்களாம் தூங்குறதா நினச்சி தூங்கலை, நீங்கள் மயங்கி தான் இருக்கீங்க, தூங்கலை, அதனால தான் அந்த டல்னஸ் போகிறதுக்கே சாயந்தரம் ஆகிடுது, அதுக்குள்ளே இன்னொரு மாத்திரை போட்டுருக்கீங்க. இதில் சோமனாம்புலிசம்னு ஒன்று இருக்குது, இந்த ஸ்லீப் வாக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார், தூக்கத்தில் நடக்குது, தூக்கத்தில் நடக்குது, அது ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது யாரோ ஒருத்தருக்கு வரும் அது. ஓகே, இன்சோமேனியான்னு இருக்குது, லாஸ் ஆஃப் ஸ்லீப். லாஸ் ஆஃப் ஸ்லீப்புக்கு நிறைய ரீசன் இருக்குது.
ஆனால் அந்த ரீசனெல்லாம் நீ ரீகரேட் கண்டுபிடிச்சி ரீகரேட் பண்ண முடியாது சார். அப்படி பார்த்தா நல்லா தூங்கி எழுந்தவங்களும் டயர்டாகவே இருக்காங்களே சார், அது எப்படி? அது வந்து ஃபெட்டிக், சோர்வு. அது ஏன் சார் வருது? தூக்கத்துக்கும் சோர்வுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். தே ஷுட் பி சம் அப்ப சார், ஓகே, வாட் இஸ் த ரீசன் அப்ப அந்த ஃபெட்டிக்? மென்டல் ஃபெட்டிக்னால ஃபிசிக்கல் ஃபெட்டிக் அது. ஓகே, நீ வந்து ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிற, ஓகே, ஆனால் எப்படியோ தூங்கிட்டேன், மூணு நாளாக தூங்கல, நாலாவது நாள் தூங்கிட்டேன். சரி, உன்னை உன்னை அறியாமல் தூங்கிட்டேன், நல்லாவே தூங்கினேன், ஒரு 10 மணி நேரம் எழுந்தேன், ஆனால் சோர்வாக இருக்கிற, அந்த எனர்ஜி ரீபில்டே ஆகல அங்கே. சோர்வு என்பது எனர்ஜி லெவல் சம்மந்தப்பட்டது. பாருமா, மென்டல் ஃபெட்டிக்னு ஒன்று இருக்குமா, ஃபிசிக்கல் ஃபெட்டிக்னு ஒன்று இருக்கு. ஓகே, அந்த ஃபெட்டிக்கு செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இன்டர்நேஷ்னல் அரீனாவில் இருக்கிற அந்த ஹார்டுகோர் பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்குள்ளே வராங்க. நாட் த ஃபெட்டிக் டு செட் இன். ஓகே, ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்பால் ஆடி ட்ரா ஆகி எக்ஸ்ட்ரா டைம் போய் அந்த 1.5 மணி நேரம் ஆடுறான் பாரு, 90-120 நிமிஷம் அந்த மான் மாதிரி ஓடினே இருக்கிறான் பார் ஃபுட்பாலில், அதுக்கு அந்த ஃபெட்டிக்கே வரக்கூடாது அவனுக்கு உள்ள. அண்ட் ஃபெட்டிக் சம்டைம் மேக்ஸ் யூ ஸ்லீப், சோர்வடைஞ்சு போய் தூங்கிடுவேன். ஆமாம் சார், தட்ஸ் ட்ரூ. டயர்டாகி போய் தூங்கிடுவேன். டயர்டாகி போய் தூங்குறதுலாம் இருக்குது சார். ஆமாம், ஏன்னா அது வந்து உன்னை தள்ளிடுது, கீழே ஷட் டவுன் பண்ணிடுது, போகிறோம், அதனால் முடியுது, அதால் முடியல, இதுக்கு மேலே முடியாது, போடுறேன் உன்னை கீழே தள்ளி மூடு, மூடிடுது உனக்கு. ஸ்லீப் டிசார்டர் வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் அ காமன் இஷ்யூ. இதுக்கு வந்து ரீசன்ஸும் சொல்ல முடியாது, இதுக்கு வந்து மருத்துவமும் கிடையாது. ஓகே, நீ நல்லா தூங்கணும் அப்படின்னா ஒரு வழிமுறை இருக்கு, சொல்லுங்க சார். ஒரு 500 ml தண்ணி, ஒரு 200 g அந்த புடலங்காய், பெரிய புடல், நாட்டு புடலங்காய் 200 g, அதை ஃபுல்லாக பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 100 ml நன்னீர் போட்டு கொதிக்க வச்சு சுண்டி இறக்கி 100 ml வடிகட்டி அந்த தண்ணியை வந்து ஒரு 1 மணி நேரம் சாப்பாட்டுக்கு நைட் டின்னருக்கு முன்னாடி குடிச்சிடு, நல்லா தூங்கிடுவேன். புடலங்காவா சார்? சூப்பராக தூக்கம் வரும், அது நேச்சுரல் இன்கிரீடியன்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்லீப் டிசார்டர் வந்து இட் இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள், அது வந்து விவரிக்கவே முடியாது. ஒருத்தருக்கும் காரணம் மாறிட்டே இருக்கும், அந்த காரணங்களை கண்டறிந்தாலும் அதற்கு மருத்துவம் கிடையாது. ஸ்லீப் டிசார்டரை விட்டு நீ வெளியில் வரணும்னா யூ மஸ்ட் ரீச் யுவர் பர்ஃபெக்ட் மென்டல் ஹெல்த். ஓகே, உன்னுடைய மன ஆரோக்கியத்தை நீ மீண்டும் கட்டமைத்து எடுத்து கொண்டு வர வேண்டும். உன் மன ஆரோக்கியம் சீராக இருந்தால் உன் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அப்பொழுது அந்த உறக்கம் எனும் அந்த பொக்கிஷம் உன்னிடத்தில் வீற்றிருக்கும். வணக்கம். நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் டிஸார்டர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்மளையே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு ரொம்ப அழகாக வந்து ஒரு தீர்வையே சொல்லிட்டாரு. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டிஸார்டர்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.